ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். அதாவது பொதுவாக வந்து புது வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுன்னு வைங்களேன் செம்ம ஈஸியான டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா அப்படி ஃபேக்ட்ரியில் ஃபிக்டராக அப்படியே நமக்கு வந்து இறங்கும். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆனால் ஒரு வாகனத்தோட உண்மையான நிறை குறைகள் வந்து அதோட வாடிக்கையாளர்களுக்கு தாங்க தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க தான் அது கூடவே ட்ராவல் பண்ணி ஓட்டி ஓட்டி பழகி அதோட நிறை குறைகளை பற்றி அவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். ஸோ இப்போது அதே மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு ஏத்தர் வழங்கிரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏத்தரில் 450X-ஓட தேர்ட் ஜென் மாடலை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்றரை மாதமாக வந்து நான் இந்த ஏத்தர் 450X தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏத்தர் 450X தேர்ட் ஜென் மாடலோட நிறை குறைகள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏத்தர் 450X ஏர்ஜென்னோட குறைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். என்னடா எடுத்தோடனே குறைகளில் ஆரம்பிக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதில் குறைகள் தான் ரொம்ப குறையாகவே இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏத்தர் 450X ஓட்டுனதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஃபஸ்ட்டு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பில்லியன் ரைடரை வச்சு ஓட்டுறது வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. ஏன் அப்படின்னு, அதாவது மோட்டார் பவர் அதோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த குறையும் இல்லை, ஆனால் அதில் ரேஞ்ச் வந்து அப்படி அடிபடுது. உதாரணத்துக்கு எனக்கு 90 கொடுக்க வேண்டிய ரேஞ்ச் வந்து டபுள்ஸ் அடிச்சுட்டு போனோம்னு வைங்களேன், 65 தாங்க தருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய குறை. அப்புறம் ரெண்டாவது குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சில எர்கானமிக்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃப்ளோர் போர்டு இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உயரமானவங்க இதை வந்து ஓட்டும்போது யூட்டன் அடிக்கும்போது முழங்கால் வந்து இதில் வந்து ஹேண்ட்பார் வந்து முழங்காலில் இடிக்குது அப்படிங்கிறது இதில் ஒரு சின்ன குறையான விஷயம். ஃப்ரண்ட் ஆப்ரானில் ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹூக்கு வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெயிட்டை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து 2-2.5 கிலோ தாங்க லிமிட்டே. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2.5 கிலோ வெயிட்டே வந்து இந்த ஹூக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தாங்குது அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து பெரிய குறை இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச குறைகளில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பக்காவே இருக்குது. முன்னாடி வந்து அதாவது டெலிஸ்கோபிக் ஃபோக்கு, பின்னாடி மோனோஷோக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் இப்போ சில ரக்கடான டிரைவிங்கில், அதாவது கரடு முரடான சாலைகளில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் கோன் வந்து எனக்கு வந்து லூஸ் ஆயிடுச்சு. இப்போ சில ஹார்ட் பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஸ்டியரிங் காலமே வந்து ஆடுது. ஸோ எனக்கு மட்டும்தானா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஏத்தர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபீல் பண்ணால் தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் நான் ரொம்ப முக்கியமான குறையாக கருதுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏபிஎஸ் இல்லை ஏத்தர் 450X-ல. ஏன்னா இது வந்து பவர்ஃபுல் ஸ்கூட்டராக இருக்குங்க. அதாவது இதில் முன்னாடி 200 mm டிஸ்க், பின்னாடி 190 mm டிஸ்க்குன்னு வந்து பவர்ஃபுல் பிரேக்கிங் தான். இப்போது வந்து 60 km ஸ்பீடில் போனோன்னா 29 meters வந்து இது நிற்கிது. நான் பிரேக் பிடிச்ச அளவு சொல்கிறேன். ஆனால் இதில் ஏபிஎஸ் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் வீல்ஸ் வந்து லாக் ஆகுறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஏபிஎஸ் இருந்திருந்தால் இது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது மாதிரி இந்த ஏத்தர் ஸ்கூட்டரில் வந்து இதோட ரேஞ்சு வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து ரேஞ்சு வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போன உடனே ஜர்ருன்னு குறையுது. 1 கிலோமீட்டரிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 4 பாயிண்ட் குறையுது. அதை மாதிரி நான் இதை நம்பி ஒரு வாட்டி மகாபலிபுரம் போகலான்னு பிளான் பண்ணி கேளம்பாக்கம் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18% தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல. இத்தனைக்கு நான் வந்து அடிக்கடி மோட்ஸ்லாம் மாற்றவே இல்லை. நான் எப்போவுமே ரைடு மோடு தான் இதில் யூஸ் பண்ணுவேன். ஹைவேஸ்னால் வந்து வார்ப் மோடு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஈசிஆரில் ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டு கிளம்புனேன். ஸோ இது மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வரும்போது வார்ப் மோட்லேயும் 25 காட்டுது, எக்கோ மோட் ரைடு மோட்லேயும் வந்து 26 காட்டுது. ஸோ இந்த மாதிரி சில குழப்பங்கள் வந்து எனக்கு மட்டும்தான் வருதா என்னென்னு தெரியல. ஏத்தர் 450X-ல வந்து இதை தாண்டி பெரிய குறைகள் இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் இந்த இதில் இப்போது வந்து கரண்ட்டில் 3.1 gen வந்து சேலில் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு மாற்றம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட டைமென்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஆப்வியஸாக இதோட கம்ஃபர்ட்டும் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் வித்தியாசப்படுது. இப்போ இந்த ஸ்கூட்டரில் நான் போகும்போது
பில்லியன் ரைடர் இருக்காங்கன்னு வைங்களேன். இது வந்து கொஞ்சம் டார்க்கியான ஸ்கூட்டர் இல்லையா? ஸோ வந்து நான் ஆக்சிலரேட்டர் முருகும்போது பில்லியன் ரைடர் வந்து இப்படி பின்னாடி வந்து போகிறாங்க. ஸோ அது வந்து இந்த 3.1 மாடலில் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதை மாதிரி நீங்கள் பிரேக் பிடிக்கும் போது ஹார்ட் பிரேக்கிங்கில் வந்து சரண் நம்ம முன்னாடி வருவோம், சீட்லேருந்து வலிக்கிக்கிட்டு வருவோம். அதுவும் அந்த 3.1 மாடலில் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி இந்த 450X வந்து குறைகள்னு பார்த்தா பெருசாக தெரியலங்க. இப்போ நிறைகளுக்கு வந்துடலாம். ஓகே, இந்த ஏத்தரில் பெரிய நிறை அப்படின்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சார்ஜிங் தாங்க. நான் வந்து இதை வந்து கிட்டத்தட்ட 3.5 மாதம் ஓட்டிட்டேன். ஆனால் பெட்ரோலுக்குன்னு சொல்லி நான் என் பர்ஸை எடுக்கவே இல்லை, ஜிபே பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி மன நிறைவாக இருக்குது. அதை மாதிரி இதோட சார்ஜிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து 4.5 மணி நேரம் ஆகுது. வீட்டில் நாம் வந்து சாதாரண 15 ஆம்பா இருந்தாலும் சரி, 5 ஆம்பில் சார்ஜிங்கில் போட்டாலும் கரெக்டாக 4 மணி நேரம் 40 நிமிடங்கள் வந்து ஆகுது. 0 to 100 நான் சொல்கிறேன். எனக்கு டெய்லி வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறேன்னு வைங்களேன், மாதம் வந்து எனக்கு ஒரு 1500 கிலோமீட்டர் வருது. ஸோ சுமாராக சொல்கிறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிட் இருக்கும் இல்லையா. ஒரு யூனிட்டுக்கு நம்ம 5 ரூபா வச்சாலே ஒரு தடவை சார்ஜ் பண்ணும்போது 4 ரூபா, அதாவது 4 யூனிட்னு வைங்களேன், 4 யூனிட் தான் வரும். ஸோ 20 ரூபா. ஸோ 20 ரூபாய்க்கு 90 கிலோமீட்டர் வருது அப்படிங்கும்போது ஒரு கிலோமீட்டருக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 30 காசு கூட வரல. ஸோ அது வந்து இந்த ஏத்தர் 450X வந்து செம்மையான ப்ளஸ்ஸு. அதை மாதிரி இதோட ரேஞ்ச் வந்து பக்காவாக இருக்குது. அதாவது எக்கோ மோட்லேயே நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேங்க, எனக்கு கரெக்டாக வந்து 102 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து எனக்கு இது வருது அப்படின்னா என்னுடைய கணக்கில் வந்து இது சொல்லுது. அது மாதிரி இதோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸும் மேனுவரபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. இத்தனை மாதமாக இதை ஓட்டியும் பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் எனக்கும் ஒரு யமஹா எஃப்சி பைக் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கிற மாதிரி ஒரு போட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேஸ்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் இது வந்து சிட்டிக்குள்ளே புகுந்து போகிற அந்த மேனுவரபிலிட்டி டெஸ்டிங் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து இது வந்து காம்பேக்டாக இருக்குது டிசைன். ஸோ அதனால் சின்ன சந்து பொந்து அந்த கிடைக்கிற கேப்லாம் புகுந்து போகிறது சூப்பராக இருக்குது. மேனுவரபிலிட்டி பக்காவாக இருக்குது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்னு தான் சொல்கிறேன். இதோட குறைந்த வெயிட்டு வந்து பெண்கள் கூட ஈஸியாக ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹேண்ட்லிங் ஜாலியாக ஓட்டுறதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வார்ப் மோடு வந்து செம்மையான ப்ளஸ்ஸுங்க, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் வார்ப் மோடு வச்சு தூக்குனேன் பாருங்கள், அப்படி பவர் கிடைக்குங்க. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6.2 கிலோவாட் அந்த வார்ப் மோடில். ஸோ ஆனால் ரேஞ்ச் வந்து நல்லாவே குறையும், அதை கணக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஸோ இதில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறத நான் வார்ப் மோடை வந்து பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஏத்தர் 450X வந்து காரில் இருக்கிறது மாதிரி ஒரு முக்கியமாக ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட 7-inch TFT டச் ஸ்க்ரீன். இது வந்து செம ரெஸ்பான்சிவாக இருக்குங்க. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே நீங்கள் ஏத்தரில் செகண்ட் ஜென் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு நிச்சயமாக அப்டேட் ஆகிருக்கும். இது வந்து எனக்கு இன்னும் அப்டேட் ஆகலை, என்னென்னு தெரியல. நீங்கள் செட்டிங்ஸில் வந்து பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அப்டேட் ஆக காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை மாதிரி இதில் TPMS கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காரில் இருக்கிற ஃபீச்சர். அதாவது ஃப்ரண்ட்டில் ரியரில் வந்து 30-32 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் குறைஞ்சா கூட நீங்கள் உங்கள் ஆப்லேயே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம், தானாகவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். அது மாதிரி இதில் கைட் மீ லேம்ப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த LED ஹெட்லைட் வந்து நைட்டில் சூப்பராக இருக்குது. நீங்கள் இருட்டில் பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணும். அதுக்காக தான் இந்த கைட் மீ ஹெட் லேம்ப்பு. அதுக்கப்புறம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இருக்குது, 153 mm சூப்பர். ஆனால் இதோட வாட்டர் வேடிங் கெப்பாசிட்டி 300 mm. ஸோ 300 mm அப்படிங்கும்போது இந்த ஃப்ளோர் போர்டு வரை வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவு தண்ணிக்குள்ளே மெர்ஜ் ஆனாலும் எலக்ட்ரிக் மோட்டாருக்கும் சரி பேட்டரிக்கும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இன்னொரு கார்லிக் ஃபியூச்சர் என்னென்னா, ஆட்டோ டேன் ஆஃப் இண்டிகேட்டர். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுட்டு நீங்கள் ஆஃப், சில பேர்லாம் வந்து அவ்வளோ இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்க அப்படிலாம் வார்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஏத்தரில் வராது. நீங்கள் தானாகவே திரும்பின உடனே அதுவாகவே ஆஃப் ஆயிரும். ஸோ இது சூப்பர் ஃபியூச்சர்.
அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியம் அப்புறம் அந்த ஸ்டீல் ஃப்ரேமில் வந்து மெட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால மழை நேரங்களில் வந்து துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஏத்தர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய கஸ்டமர்ஸை விசாரிச்சிருக்கேன். ரெண்டு வருஷம் ஆனவங்கள்லாம் வந்து இன்னும் அப்படியே புதுசு மாதிரியே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. இதில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஏத்தர் 450X வந்து இது குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா, இதோட விலையை நான் சொல்கிறேன். இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 168,000 ரூபா வருது. இது கிட்டத்தட்ட ஒரு 200cc தாண்டி, ஸோ 200cc இணையான ஒரு விலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை அந்த விலையை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்து கொஞ்சம் சரி கட்டியிருக்காங்க ஏத்தர். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏத்தர் 450X ஒரு பெரிய ப்ளஸ், அதாவது ரொம்ப நம்பிக்கையாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரி தாங்க. IP67 ரேட்டிங் கொண்ட இந்த பேட்டரியோட தரம் வந்து இப்போ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறையா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கஸ்டமர்ஸை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆனால் ஏத்தர் வாங்கினவங்க வந்து யாருமே வந்து நடந்து வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து குறையே படலை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். ஏன்னா போன வாரம் கூட நான் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கஸ்டமர் வந்து தெரிஞ்சவர் தான். அவர் ஒரு வருஷம் தான் ஆகுது அந்த ஸ்கூட்டர் வாங்கி, ஆனால் திரும்ப இப்போ பேட்டரியோட ரீப்ளேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாரண்டி இருக்கு இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அவருக்கு 1.5 மாதம் வெயிட் பண்ணணும், நாங்கள் இறக்கி தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் வண்டி இல்லாமல் தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ஏத்தரில் வந்து வரலை அப்படிங்கிறது ஒரு நல்ல நியூஸ் தானே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு எரிஞ்சு, அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கே வந்து பயமாக இருக்கிற காலகட்டத்தில் ஏத்தரை பற்றி எந்த விதமான ஒரு குறைவான ஒரு செய்தியும் அடிபடலை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். அதை மாதிரி இதோட பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமும் 60,000 கிலோமீட்டர் வாரண்டியும் தராங்க ஏத்தர் அப்படிங்கிறது இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பொதுவாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லப்படுறது பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க இதை கொண்டு வந்து காமிச்சா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ இந்த ஆயில் ஃபில்ட்ரு அந்த மாதிரி விஷயங்கள், இன்ஜின் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாததுனால பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேய்மானம் ஆகக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு டயர் இந்த மாதிரி தான் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏத்தர் கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 5,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க அவர் சர்வீஸ் சென்டர் விடுறாரு, அவருக்கு பில்லு வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபாய் வருது. அதாவது இது வந்து எதுவுமே, அதாவது ஸ்பேர் மாற்றாமல் நான் சொல்கிறேன், பொதுவாக அந்த பிரேக் பேடு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இதோட பிரேக் பேடு வந்து நான் வெளியில் விசாரிச்சாலும் 800 ரூபீஸ் சொல்கிறாங்க. இது வந்து பெரிய விஷயம்ல, எனக்கு நமக்கு எப்பயுமே போகாது இல்லையா. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்தளவு ஏத்தர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இந்த ஏத்தர் 450X வந்து வாங்கலாமா வேண்டாமா, நான் எல்லா நிறைய குறைகள்லாம் சொல்லிட்டேன். 450X பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.